அதுக்கப்புறமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு நிரூபிச்சு அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் விக்ரம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு ஒரு யோசனை, அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன். சொல்லுங்க என்ன யோசனை? மரியா ஆசிரமத்துல இருந்ததா சொல்லியிருக்கா. ஸோ மரியாவோட அப்பா அம்மானு போலியா பேரண்ட்ஸை ரெடி பண்ணி நாளைக்கு நடக்க போற ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்திட்டா. ஓ, இப்படி போகுதா கதை? நல்ல யோசனை, நீங்க அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மரியாவோட போலி அப்பா அம்மாவா நடிக்க எனக்கு தெரிஞ்ச டிராமா குரூப் ஆட்களோட நம்பர் தரேன். நீங்க அவங்கள போய் பாருங்க, நானும் போன்ல பேசுறேன். ஓகே விக்ரம், நம்ம நோட் பண்ணிக்கோங்க. யா, பேர் மருதுபாண்டி. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இப்பவே போய் பாக்குறேன். போலி அப்பா அம்மா ரெடி பண்ண போறீங்களா? பாக்குறேன். பண்ணுங்க பண்ணுங்க. ஓகே விக்ரம், நான் கிளம்புறேன். வாங்க சரியா. தேங்க் யூ. ஓகே. ஐயோ வரானே. எஸ்கே சொல்லு சங்கர பாண்டி. சிஸ்டர், மரியாவுக்கு போலி அப்பா அம்மாவை ரெடி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை தடுக்கிறதுக்கு சூர்யா விக்ரம் கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கான் சிஸ்டர். மாரிதான் பார்வதியோட பொண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஆதாரம் இல்ல. அதனால போலியான அப்பா அம்மாவை தயார் செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்த பாக்குறாங்களா? ஆமா சிஸ்டர். இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? நீ சூர்யாவை அப்படியே ஃபாலோ பண்ணு. அவன் ஏற்பாடு பண்ற போலி அப்பா அம்மாவை சூர்யாவுக்கு தெரியாம கிட்னாப் பண்ணி அவங்கள அடிச்சு வச்சிரு. ஓகே சிஸ்டர். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போலி அப்பா அம்மா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்துவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சூர்யா ஏமாந்து போகட்டும். சூப்பர் சிஸ்டர், மாஸ்டர் பிரைன் சிஸ்டர் உங்களுக்கு. சூர்யா பார்வையிலையும் நமக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரியே இருக்கட்டும். நாளைக்கு நான் தோக்கவே கூடாது. அந்த மாரியையும் சூர்யாவையும் ஜெயிச்சே ஆகணும். ஆள தூக்குறோம், ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம் சிஸ்டர். டோன்ட் வரி. நல்ல வேளை குழந்தைங்களை அப்பா வீட்டுல விட்டுட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா இப்படி அவசரமா அவங்களை கூட்டிட்டு கிளம்புறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். ஸ்ரீஜா, யாராவது கேட்டா டூருக்கு போறோம்னு சொல்லிடு. சரி வா, சீக்கிரமா கிளம்பு. நம்ம கீழாம்பாக்கம் வரைக்கும் போகணும். இந்த பேக் நான் எடுத்துக்கிறேன். பார்த்து வா, போலாம். என்னம்மா பேகல எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? டூருக்கு கிளம்புறோம். நீங்க டூருக்கு கிளம்புறீங்க, குழந்தைங்களை காணோம். அண்ணா அண்ணா, அந்த காலனிக்குள்ள போயிடுங்க. சரி, அவங்கள ஸ்கூல்ல இருந்து அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிம்மா. சரி வா. இங்கதான் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆட்டோ வருது அண்ணா, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனோம், உட்கார்னு போலாம். போ. வீடு போட்டிருக்கு, வெளியே போயிருக்காங்களா? வீடு பூட்டிருக்கு, வெளியே போயிருக்காங்களா? டூருக்கு போறதுக்காக இப்பதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு போனாங்க. டூருக்கு போயிருக்காங்களா? என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா?
விட மாட்டேன். அண்ணா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போங்க. சரி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. எத்தனை மணிக்குமா வண்டி? கொஞ்ச நேரத்துல வண்டி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. போறோம். நிறுத்தங்களேன். அண்ணா நீங்க அங்க போய் ஓரமா வெயிட் பண்ணுங்க. நிம்மதியா இருக்கு. பஸ் எத்தனை மணிக்கு கிளம்போம்? இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிடும். அப்பாடா. என்னங்க அங்க பாருங்க. என்னங்க பண்றது இப்போ? தெரியலையே. இப்ப பஸ் வேற சீக்கிரம் எடுக்கணுமே. நல்ல வேலை இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. ஊருக்கு போய் குலதெய்வம் கோயில்ல ஒரு வேண்டுதலை பண்ணிடணும். பண்ணிடலாம். வண்டி நின்றுச்சு. அங்க பாரு.
ஒழுங்கு மரியாதையா இறங்கிடுங்க. இல்ல மேடம், அது வந்து மரியாதை கெட்டு போயிடும். இறங்கு. வா. மேடம், நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க பின்னாடி வந்துடுறோம். அவ்வளவு சீக்கிரமால எனக்கு ஏமாத்த முடியாது. மரியாதையா ஏறி உட்காருங்க. சொன்ன கேளுங்க, நாங்க கண்டிப்பா பின்னாடியே வந்துருவோம். ஏறுங்கன்னு சொல்றல்ல. ஏறல அப்படியே ரெண்டு பேரையும் கொன்னுடுவேன். போய் ஏறு. சரிம்மா. போங்க. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? கதவு தரங்க. உட்காருங்க. எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சு. அவங்க எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியாம தாங்க ஊரை விட்டே போயிடலாம் முடிவு பண்ணோம். மாரி என்கிட்ட கூட தான் வந்து பேசினா. நான் என்ன ஊரை விட்டு போயிட்டேனா? என்ன இருந்தாலும் மாரி உங்க அக்கா, உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் வராது, பண்ணவும் மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே. எங்களை விட்டுருங்க, நாங்க நிம்மதியா வாழணும்ல. 40 லட்சம் கை நீட்டி வாங்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன ஏமாத்திட்டு உங்களாலலாம் நல்லா வாழ முடியுமா? கை நீட்டி வாங்கின மொத்த பணத்தையும் ஒத்த பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரும். எங்களை விட்டுருங்க. மாறினா போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் போவா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயித்துல வளர்ற குழந்தை மட்டும் தான் முக்கியம். குழந்தை விஷயத்துல என்ன ஏமாத்தணும் நினைச்சீங்க? உங்க உசுறு உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஒத்த உசுர பெத்து கொடுக்க போறீங்களா இல்ல ரெண்டு உசுர விட போறீங்களா? குழந்தைய பெத்து கொடுக்கறோம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. குழந்தைக்காக திரும்பவும் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் என்னை ஏமாத்திட்டு ஊரை விட்டு போகணும்னு நினைச்சீங்க? பஸ் செலவு கூட இல்லாம உங்களை மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரதை. Thank you.
பேராசை பெரு நஷ்டம் அன்னைக்கே சொன்னேடி கேட்டியாடி. வணக்கம்மா, நீங்க எங்கம்மா இங்க? ஒரு முக்கியமான வேலையா வந்த. இந்த வீட்ல இருக்கவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. இவங்க வீட்டை பூட்டிட்டு வேற எங்கேயாச்சும் போனா எனக்கு தகவல் சொல்லணும். சரிங்கம்மா. ஆகட்டும்மா. நினைக்கிற மாதிரி ஒண்ணுல மாறி எனக்கு தூக்கம் வரல. அதான் நீ படுத்து தூங்கு. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார், ஏன் தூக்கம் வரல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படுத்து தூங்கு. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ எனக்காக கண் முழிச்சா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். நீ தூங்கு மாறி. ரொம்ப நேரம் கண் முழிச்சுட்டு இருக்க கூடாது ஹஸ்பண்ட் சார், சீக்கிரமா படுத்து தூங்கணும். சரி நீ படு. கண்ண மூடி தூங்கு மாறி. மாரியோட வளர்ப்பு அம்மா என்கிட்ட மாரியோட பெத்த அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களோட அவளை சேர்த்து வைன்னு சொன்னாங்க. மாரியோட அம்மா நம்ம பார்வதி அத்தைதான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னால அவங்க கிட்ட மாரிதான் உங்க பொண்ணுன்னு சொல்ல முடியலம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்வதி அத்தையோட பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட்டீங்க. ஆனா மாரிய பார்வதி அத்தைக்கு மகளாக்க முடியாம மரியா இடைஞ்சலா வந்து நிக்கிறாமா. யாரோ ஒருத்திய பெத்த பொண்ணுன்னு நம்பி அத்தை சொத்தையெல்லாம் மரியா பேர்ல எழுத போறாங்கம்மா. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதுமா. அப்படி மட்டும் நடந்துட்டா சட்டப்படி மரியாதான் பார்வதி அத்தை பொண்ணுன்னு எல்லாருமே நம்பிடுவாங்க. அப்புறம் நீங்க ஆசைப்பட்டது முழுசா நடக்காம போயிடுமா. பார்வதி அத்தையோட உண்மையான பொண்ணு உங்க மருமக மாரிக்கு பெத்த அம்மாவோட அன்பும் பாசமும் கிடைக்கணுமா. அதுக்காக தான் நாளைக்கு நான் ஏதாவது செஞ்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தாம எனக்கு துணையா இருந்து எனக்கு வழிகாட்டணும்.